அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இந்த வைட்டமின் மாத்திரைகள் பொதுவாக வந்து இப்போது சர்க்கரை உள்ளவங்க பார்த்தீங்க இல்லை வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த வைட்டமின் மாத்திரைகள் அப்படிங்கிறத வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டாவது ஒரு சிலருக்கு இருக்க என்ன இப்போ போன வாரம் கூட ஒரு அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி வைட்டமின் மாத்திரை எடுத்துக்குங்கன்னு சொல்லும் அவங்க சொன்னது வந்து டாக்டர் எனக்கு வைட்டமின் மாத்திரை சாப்பிட்டா வெயிட் போட்டுருமோன்னு பயமாக இருக்குது அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து இது ரெண்டுக்கும் தெளிவு கொடுக்க போகிறோம் அதாவது வந்து முதல்ல வைட்டமின் மாத்திரை சாப்பிட்டா வெயிட் போடுமா ரெண்டாவது வைட்டமின் மாத்திரை அவசியமாக நிச்சயமாக சர்க்கரை உள்ளவங்க சாப்பிட்ணுமா அப்படி சாப்பிடணுன்னா எதுக்காக சாப்பிடும் ஸோ முதல்ல வந்து இந்த அதிக சர்க்கரை உள்ளவங்களுக்கு நமக்கு வந்து வெயிட் லாஸ் டயர்ட்னஸ்ஸு யூரின் அதிகமாக போகிறது இந்த மாதிரி தொந்தரவுகளோடு வந்து நம்ம சிகிச்சையை தொடங்கும் போது அவங்களுக்கு வந்து நிறையா வந்து நுண்ணூட்டச்சத்து சத்து குறைபாடு இந்த மைக்ரோ நியூட்ரின் டெஃபிஷியன்சி அப்படிங்கிறது இருக்கிறக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த அதிக சர்க்கரைனால் டயர்ட்னஸ் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து மருந்து மாத்திரைகளை போது ஒரு மல்டி வைட்டமின் மாத்திரையும் சேர்த்து கொடுக்குறது ஒரு இயல்பாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதனால் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து நிறைய பலன்களும் கிடச்சிருக்கு ஸோ அதனால் இந்த மாதிரி அதிக சர்க்கரை டயர்ட்னஸ் இருக்கிறவங்களுக்கு நுண்ணூட்டு சத்து குறைபாடு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்னதுங்க வைட்டமின் மாத்திரை ஒரு அவசியமான ஒரு விஷயமாக இருக்கும் அதே மாதிரி இந்த வைட்டமின் மாத்திரைகள்னால் மட்டுமே நமக்கு நுண்ணூற்று சத்துக்கள் கிடைச்சிருமா சரியான அளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது கண்டிப்பாக நு நுண்ணூட்ட சத்துக்கள் நமக்கு நிறையா வேணும் மைக்ரோ நியூட்ரன்ஸ் நிறையா வேணும் தேவையான அளவு வேணும்னா அதை வந்து நம்மளோட உணவு பழக்கத்தை மூலமாக தான் நம்மளால் முழுமையாக சரி செஞ்சுக்க முடியும் வரும் மாத்திரைகள்னால முடியாது சில நேரங்களில் நமக்கு உணவு சரியாக எடுத்துக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது நமக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க இல்லை வந்து நம்ம வந்து ஒரு வயிற்று சம்மந்தமான உபாதைகளால் சிரமப்பட்டு நம்மளால் சரியாக உணவு எடுத்துக்க முடியாமல் ஹை வெ வெஜிடபிள்ஸ் எடுத்துக்க முடியாமல் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க முடியாமல் அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிறவங்களுக்கு அப்போது வந்து சப்ளிமெண்டேஷன் மாத்திரை வடிவிலோ கேப்சூல் வடிவளோ சப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது ஒரு அவசியமான விஷயமா இருக்குது அதனால் சர்க்கரை இருந்தாலே இல்லை சர்க்கரை மாத்திரை சாப்பிட்டாலே நான் வந்து தொடர்ந்து கண்டிப்பாக மல்டிவைட்டமின் மாத்திரை சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இதே போல் சக்கர மாத்திரைகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்ஃபார்மின் அப்படிங்கிற மாத்திரை வந்து நம்ம வந்து அதிகப்படியமாக யூஸ் பண்ணுறோம் எல்லாத்துக்கும் பேசிக் டேப்லெட் அப்படிங்கிறது மெட்ஃபார்மின் தான் சில ஆய்வுகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீண்ட நாட்கள் இந்த மெட்ஃபார்மின் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வைட்டமின் பி ட்வெல் டெஃபிஷியன்சி இருக்கிறதுக்குரிய அந்த பி ட்வெல்ங்கிற வைட்டமின் சத்து குறைபாடு இருக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் நிறைய சர்க்கரை உள்ளவர்களுக்கு இருக்க பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த காலில் வந்து எரிச்சல் வலி மத மதப்பு இதுக்கு காரணம் வந்து நரம்பு பாதிப்பு சர்க்கரைனால் உண்டாகிற கால் நரம்பு பாதிப்பு இந்த நரம்பு பாதிப்பு வைட்டமின் பி டுவெல் குறைபாடுனாலேயும் நமக்கு வந்து ஏற்படலாம் ஸோ அதனால் இந்த பாதிப்புகள் இருக்கிறவங்களுக்கு இல்லை நீண்ட நாள் மெட்ஃபார்மின் எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வைட்டமின் பி டுவெல் இந்த மெத்திகோபாலமைன் அப்படிங்கிற காம்பினேஷன் இருக்கிற நுண்ணூட்டச்சத்துக்கள் சத்துக்கள் வந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கலாம் அதே போல் இந்த வெயிட்டை பற்றின சந்தேகம் நிறைய பேர்த்துக்கு இந்த வைட்டமின் மாத்திரை சாப்பிட்டா வெயிட்டு வந்து கூடும் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறது ஒரு தவறான கருத்து நிச்சயமாக எந்த ஒரு வைட்டமின் மாத்திரையும் உங்களுக்கு உடல் எடையை கூட்டுவது கிடையாது ஏன்னா உடல் எடையை கூட்டுவதற்கு மிக முக்கியமான காரணம் வந்து நம்ம அதிகமான கேலரிஸ் எடுத்துக்கிறது எந்த ஒரு இத்தனோண்டு மாத்திரைகளையும் உங்களுக்கு அதிகமான கேலரிஸ் இருக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் கிடையாது வேறு சில மாத்திரைகள் வேறு சில உடல் உபாதைகளுக்கு எடுக்கும்போது அதோட சைடு எஃபெக்டாக வெயிட் வந்து நமக்கு வந்து கெயின் ஆகும் பட் வைட்டமின் மாத்திரைகள் சாப்பிடுவதனால நிச்சயமாக உங்களுக்கு உடல் பருமன் வராது சர்க்கரை உள்ளவர்கள் ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கிறவங்க வைட்டமின் மாத்திரையாக தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் காலில் தொந்தரவு நரம்பு பாதிப்பு உள்ளவர்கள் நீண்ட நாட்கள் மெட்ஃபார்மின் மாத்திரை எடுத்து எடுத்து இருக்கிறவர்களுக்கு இந்த வைட்டமின் பி டுவெல் சப்ளிமெண்டேஷன் தேவைப்படலாம் இன்றைக்கி வைட்டமின் மாத்திரையை பார்த்தினா ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இது எடுத்துக்கலாமா வேண்டாமா இது வந்து ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்துக்கும் ஆனால் கொடுத்துட்றாங்களா இப்படின்னு சந்தேகங்கள் நிறையா இருக்குது ஸோ அதுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்